ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பரிகாரம்னா என்ன மாதிரி ரெமடிஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணோம். எல்லோரும் டெய்லி பரிகாரம் செஞ்சுட்டே இருக்கோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, எதுவும் யூஸ் இல்லாத மாதிரியே தெரியுது, பெரிய பலன் அளிக்க மாட்டேங்குது. அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி பரிகாரம் செய்யணும், என்ன மாதிரி நீங்கள் பகவான் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எந்த ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்னத்துக்கு 3, 7, 11 இந்த 3 பாவம் தான் சப்போர்ட் பண்ணக்கூடியது, ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. நிவர்த்தின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா 3, 7, 11 இதுக்குண்டான தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்குண்டான மாதிரி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எந்த பிரச்சனைக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆக முடியும். இப்போ 3, 7, 11 சொல்லிட்டோம். உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லி சொல்கிறேன். இப்போ மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னத்துக்கு 3 இடம் மிதுனமாக வரும். மிதுனத்துக்கு உண்டான தெய்வம் புதன், காரக கிரகம் புதன், அதுக்கு உண்டான தெய்வம் பெருமாள். அடுத்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு 7 வீடு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் துலாமாக வரும், அதோட அதிபதி சுக்கிரன். அதுக்கு உண்டான தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, 6 கால பூஜை உள்ள அம்மன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு 11 இடம் கும்பராசியாக வரும், அந்த கும்பத்துக்கு உண்டான அதிபதி சனி. சனினா காவல் தெய்வம், குல தெய்வம், இதை குறிக்கக்கூடிய தெய்வம். இந்த 3 நம்ம நார்மலாக அதுக்குண்டான வழிபாடை நம்ம வந்து ப்ராப்பராக செய்கிறப்போ நம்ம பிரச்சனை ரிலீஃப் கிடைக்கும். இது 3 எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா பாதகமாக வரக்கூடாது. இப்போ மேஷ லக்னத்துக்கு பாதகங்கிறது 11 இடம், 11 இடம் பாதகங்கிறப்போ அந்த சனிக்கு உண்டான தெய்வத்தை நம்ம வழிபடுறதை விட 3 மற்றும் 7 வழிபடுறது ரொம்ப சிறப்பு. 3னா புதன், புதன்னா ஒரு பெருமாள் கோயிலில் மணி வாங்கி கட்டுறது. மணி வாங்கி கட்டினோன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து 7 அதிபதி, 6 கால பூஜை உள்ள அம்மனை நம்ம ரெகுலராக வழிபட்டு வர்றதுனால நமக்கு இருக்க பிரச்சனை ரிலீஃப் ஆக முடியும். இதுவே என்ன டைப்பாக பரிகாரம் பண்ணணும், நம்ம போய் இப்போ மணி வாங்கி கட்ட சொல்லியிருக்கோம், எல்லாருமே மணி வாங்கி கட்டணுமா இல்லை அது சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னா ஒரு லக்னமும் அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி அதுக்கு தகுந்த மெத்தடு செய்யணும். இப்போ பார்த்தோம்னா ஒருத்தர் பார்த்தோன்னா பாத யாத்திரை போவாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தீபம் போடுவாங்க, ஒருத்தர் பார்த்தோன்னா நீர்நிலையில் போய் ரெமடிஸ் பண்ணுவாங்க, தண்ணியில் முங்கி எந்திரிக்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒருத்தர் பார்த்தோன்னா மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ரெகுலராக. யாருக்கு மந்திரம் சொல்கிறது சப்போர்ட் பண்ணும், யாருக்கு பாத யாத்திரை போகிறது சப்போர்ட் பண்ணும், யாருக்கு வந்து தீபம் போடுறது ஹோமம் வளர்த்துறது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அவங்கவுங்களோட ஜாதகத்தை வச்சு அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள் சார். இப்போ மேஷ லக்னம் எடுத்துக்கிட்டா 3 இடம் புதனோட வீடு மிதுன ராசி, அந்த ராசியை குறிக்கிறதுக்காக மணி வாங்கி கோயில்ல மணி வாங்கி கட்ட சொன்னதுன்னு வச்சுக்கோங்களேன். மிதுனங்கிறது இசையை குறிக்கக்கூடிய ராசி ஓகேங்களா, அதனால இசைக்கருவிகளை பயன்படுத்துறதுக்காக மிதுனத்துக்கு வந்து நாங்கள் வந்து மணியை வாங்கி கட்ட சொன்னோம். கோயிலில் வந்து நம்ம போய் ஆர்கெஸ்ட்ராவோ அது மாதிரி எதுவும் நடத்த முடியாது. நார்மலாக நம்ம போய் கோயிலில் உட்காந்து ஒரு இப்போ ஒரு சத்சங் நடத்துகிறாங்க அப்படின்னா கோயிலில் போய் உட்காந்து பண்ணலாம், ஆனால் எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. அதனால உங்களால் முடிஞ்சது ஒரு ஓசை எழுப்பக்கூடிய மணியை வாங்கி கட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த ஓசை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். கோயிலுக்கு செய்யறதுக்குன்னே தனி சிறப்பு மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப வந்து கோயிலுக்கு தானம் கொடுக்கறது எல்லாரும் கொடுக்க முடியாது, சிவராஜம் உள்ளவங்க கொடுத்தாதான் சிறப்பு, மத்தவங்க கொடுத்தாங்கன்னா அதனால பயன் இல்ல, ஃபேமிலி வந்து கீழே போயிட்டே இருக்கும். கோயிலுக்கு தானம் கொடுக்கறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி சூரியன் குரு செவ்வாய் இது 3 கிரகமாச்சும் சேர்ந்துருக்கணும். அப்படி சேர்ந்துருக்கவங்க மட்டும்தான் கோயிலுக்கு டொனேட்டே பண்ணணும், எல்லாரும் அதை டொனேட் பண்ணிடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். டொனேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா நம்ம சார்ட்டை வச்சு செக் பண்ணிக்கணும். நமக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் கோயிலுக்கு கொண்டு போய் டொனேட் பண்ணோம். அதுவும் நார்மலாக டொனேட் பண்ணுறப்போ நம்மளோட நேம் எதுலேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. இவர் நார்மலாக கோயிலில் வந்து உபயம்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இவர் இதை கொடுத்தாரு இவர் இதை கொடுத்தாருன்னு, அந்த மாதிரி பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை கோயிலுக்கு செஞ்சுட்டு வரலாம். இதில் சிவராஜ யோகம் இருக்கவங்க கோயிலுக்கு செய்கிறது சிறப்பு, மற்றவங்க செய்யக்கூடாது. பொதுவாக
அதுதான் பெஸ்ட்டு. சிவராஜ யோகம் உள்ளவங்க கோயில் கட்டுறது தான் புண்ணியம். அது வந்து ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்கா, மூணு கிரகம் சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு பார்ட்டாக எடுத்து செய்யலாமா? ஒரு கோயில்னால் ஃபுல்லாகவே கட்டிட முடியாது, அதில் ஒரு பார்ட்டாக பொறுப்பை எடுத்து செய்யலாம்னா செய்யலாம். அது மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு யாருக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஜி, இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ பல்பு வாங்கி தரான்னு வச்சுக்கோங்களேன், வேற கோயிலுக்கு விளக்கு வாங்கி தரான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் என்ன யார் வந்து விளக்கு வாங்கி தரலாம், எந்த அமைப்பில் இருந்தால் விளக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு இது இருக்கும்? கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் குரு செவ்வாய் இது மூணில் ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கணும். அது மாதிரி இருந்தால் நம்ம விளக்கு இல்லை கேட்டு இல்லை எது வேணும் நம்ம கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். விளக்கு கேட்டு மற்ற எது கேட்டாலும் கோயிலுக்காக நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான ரைட்ஸ் நமக்கு இருக்குது. நம்ம கொடுத்து வந்து சொன்னீங்க, ஆமாம், அந்த மாதிரி தாராளமாக சொல்ல முடியும். அது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொன்னது மணிங்கிறது எதுக்குன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், மணிங்கிறதுனால மிதுன ராசி இசைக்கருவிகளை குறிக்கக்கூடிய ராசினால மணியை வாங்கி கட்ட சொன்னது. இசைன்னா கோயிலில் வந்து நம்ம நார்மலாக பார்த்தோம்னா இப்போல்லாம் ட்ரம்ஸ் வச்சுருக்காங்க, பட்டன் அழுத்தினா அந்த மியூசிக் அடிக்கிறதுக்கு கோயிலுக்கு வச்சுருக்காங்க, அந்த 12 மணி பூஜை எப்போ அதை போட்டு விடுவாங்க. நார்மலாக பழைய காலத்து கோயிலெல்லாம் மணி தான் கட்டி வச்சுருப்பாங்க ஓசை, அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்கு பதிலாக மணியை வாங்கி கட்ட சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை சொன்னால் எல்லாத்துக்கும் புரியுங்கிறதுக்காக இசைக்கருவியில் அந்த மணியை ஒன்றுங்கிறதுனால சொன்னது. ஓகே, அப்போ பரிகாரங்கள் வந்து அப்போ இந்த ஜாதகப்படி எந்த தெய்வத்தை சூஸ் பண்ணுன்ற மெத்தட் இருக்குது? கண்டிப்பாக அவங்களுக்கு எது செட் ஆகுங்கிறத பார்த்து அவங்க செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு பயன் இருக்கோ இல்லையே, எல்லாத்தையும் செய்யறதுனால அவங்களுக்கு பயன் இல்லை. மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குது ஜாதகத்தில், அந்த மாந்தி எந்த ராசியில் இருக்கோ அந்த தகுந்த மாதிரி பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு யூஸே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாந்தி வந்து கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடகத்தில் இருக்குன்னா கடகம் வந்து நீரை குடிக்கக்கூடிய ராசி, சந்திரனோட வீடு. அவங்க போய் ராமேஸ்வரத்துலேயோ இல்லை காசிலேயோ தண்ணியில் வந்து எத்தனை வாட்டி அவங்க முங்கி எழுந்திரிச்சாலும் அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் நார்மலாக கிடைக்காது. அவங்க மாந்தி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டான பரிகாரத்தை செய்யலாம். மாந்தி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்னா என்ன, மாந்தி நீரில் இருக்குன்னா நீரில் அவங்க இறங்கி செய்கிற பரிகாரத்தை விட்டுட்டு நெருப்பு சம்பந்தமான பரிகாரம் செய்யலாம், ஒரு தீபம் போடலாம், ஒரு ஹோமம் வளர்த்தலாம், இந்த மாதிரி பரிகாரம் மெத்தட்ஸை அவங்க செஞ்சுக்கலாம். இப்போ 3/7/11 சொல்லியிருக்கோம், 3/7/11 மாந்தி சம்மந்தப்படுதா இல்லையான்னு பார்க்கணும். மாந்தி சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு பரிகாரம் செய்கிறது உண்டான பிராப்தம் இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு பதில் பெற்றவங்களோ இல்லை சகோதரர்களோ யார் வெல்விஷரோ அவங்க செய்யலாம். ஓகே ஓகே, நம்ம பரிகாரம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனல்லே வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல இந்த பரிகாரம் தான் செஞ்சிடறோம் ஆனா எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி புத்திரபாக்கியத்துக்கும் நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரம் செஞ்சோம் அதுவும் பல நடக்கல, கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடையா இருக்கு, பரிகாரம் நிறைய செஞ்சிடும் ஆனால் எதுவுமே நடக்கலன்றாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு வகையான காரணமா இருக்குமா? கண்டிப்பாக, ஏன் நடக்கலன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா, சிம்பிளாக ஜாதகம் பார்த்துட்டு நான் இந்த பரிகாரம் செஞ்சிட்டேன் அந்த பரிகாரம் செஞ்சிட்டேன் அது நடக்கலை இது நடக்கலை யூஸ் இல்லைன்னு சொல்கிறது யூஸே கிடையாது. ஒரு பரிகாரம் செய்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிராப்தம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, பிரசன்னத்தை வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும். ஜாதகங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து டெத்து வரைக்கும் உண்டான எல்லாத்தையும் அது உள்ளே இன்பில்ட்டாக உள்ளே இருக்கும். ஆனால் ப்ரெசண்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன தோஷத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, என்ன பாதிப்புகள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பிரசன்னத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பிரசன்னம் பார்க்குறப்பவே பரிகாரத்துக்கு அளவுடாக இல்லையாங்கிறதும் அந்த பிரசன்னம் காட்டிடும். இந்த பரிகாரம் செய்யலாமா வேண்டாமா, பரிகாரம் செஞ்சால் பலன் தருமா தராதாங்கிறத பிரசன்னம் காட்டிடும். பிரசன்னத்து மூலயமா நீங்கள் பரிகாரம் செய்ய அளவுட் இருந்துட்டு அது என்ன பரிகாரத்தை சுட்டி காட்டுதோ அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா 100% அது சக்ஸஸாக இருக்கும். மற்றபடி நீங்கள் பொதுவான பரிகாரத்தை செஞ்சுட்டு எல்லா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பரிகாரங்கள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு யூஸ் தரலன்னு சொல்கிறதுனால எந்த ஒரு பெரிய யூஸும் கிடையாது. அதனால் உங்களுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக்கான பரிகாரத்தை என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ரெமடியை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அது பிரசன்னத்தில் தான் தெரிஞ்சிக்க முடியும். ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகத்தில் வந்து எல்லா தோஷமும் இருக்கும் எல்லா யோகமும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷமே இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லி ஜாதகத்துக்காருன்னா அவர் பார்த்துட்டு ஒரு ரெமடி சொல்லுவார், நீங்கள் ரெமடி போய் செஞ்சு முடிச்சிருவீங்க. செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வருஷம் இன்னொருத்தர்கிட்ட போய் இன்னொரு ஜோதிடருக்கு அதே ஜாதகம் காரணிங்களா, செவ்வாய் அதே இடத்துல தான் இருக்கும், அவரும் பார்த்துட்டு செவ்வாய் தோஷ ஜாதகம் தான் சொல்லுவார். ஆனால் நீங்கள் செஞ்ச பரிகாரம் வேலை செஞ்சிச்சிட்டா இல்லையா, செவ்வாய் தோஷம் நிவர்த்தி செஞ்சிங்களா இல்லையா, அது செஞ்சதுனால யூஸ் இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுப்பீங்க?
அதை நீங்கள் பிரசன்னம் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். பிரசன்னங்கிறது உங்கள் ஜீவனோட பதிவு, பிரபஞ்ச சக்தி. அதில் வந்து நீங்கள் பிரசன்னம் பார்க்குறப்போ நீங்கள் செஞ்ச செவ்வாதோஷ பரிகாரம் வெற்றி அடைஞ்சிச்சா இல்லையா, நீங்கள் செஞ்ச பரிகாரம் ரைட்டா இல்லையா, பரிகாரம் இன்னும் செய்யணுமா வேண்டாமா, செய்யறதுக்கு அலவுட் இருக்கா இல்லையா, செஞ்சால் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குமா இல்லையாங்கிறத பிரசன்னம் காட்டிடும். இப்போ நீங்கள் என்ன மாதிரி பிரசன்னத்தை பார்க்குறீங்க? நம்ம சோழி பிரசன்னங்கிறத பார்த்துட்ருக்கோம். சோழி பிரசன்னங்கிறது பார்த்தீங்கன்னா 108 சோழிகளை வச்சு பார்க்கக்கூடிய பிரசன்னம். அது வந்து துல்லியமாக இப்போ தற்காலத்தில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இல்லை என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன தோஷம் இருக்குது, என்ன தோஷம் இல்லை, என்ன யோகம் இருக்குது அப்படிங்கிறத, என்ன ஏதாச்சும் தோஷம் இன்கேஸ் இருந்துச்சுன்னா அந்த தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கா இல்லையா, செய்யலாமா வேண்டாமா, செய்ய அளவு இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். அப்போ 100% வந்து இப்போ பரிகாரங்கள் பொய்க்கிறதுக்கு காரணம் வந்து அவர்களுடைய ஜாதகங்கள் வந்து சரியாக ஆய்வு செய்யாததுனால தான் ஒரு பிரச்சனையாக இருக்கும் இல்லை? பரிகாரம் என்றைக்குமே பொய்யா போகாது. நம்ம சரியாக நமக்கு உண்டானதை தேர்ந்தெடுத்து செய்யாதது தான் காரணமாக இருக்க முடிச்சு எந்த ஒரு இதுவுமே பொய்யா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம யூஸ் இல்லாத செஞ்சு எந்த யூஸுமே இல்லாமல் போகிறத விட நமக்கு எது தேவையோ அதை நம்ம கண்டுபிடிச்சி செஞ்சுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேஜி, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நார்மலாக நம்ம வழிபாடே செய்கிறோன்னா ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு எனர்ஜி இருக்கும். உங்கள் எனர்ஜி எங்கே இருக்கோ அந்த தெய்வத்தை போய் வழிபடுறது தான் உங்களுக்கு சிறப்பு. அப்படி இப்போ நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண முடியும், பண்ணால் நம்ம சிறப்பாக இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் கரெக்டாக? கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதில் உயர்ந்த பகை குறைந்த பகைன்னு ரெண்டு கிரகம் இருக்கும். ஒன்று பிடிச்ச கடவுளாக இருக்கும், ஒன்று வந்து இன்னொன்று நம்ம அவாய்ட் பண்ணுற கடவுளாக இருக்கும். அதில் உங்களுக்கு உயர்ந்த பாதை பெற்ற கடவுளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாவே செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த சாமி தான் உங்களுக்கு இறுதி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். எனர்ஜி, உங்கள் எனர்ஜி அந்த சாமி ஏற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே ஜி, இப்போ இந்த பாதை பற்றி சொல்லணும் ஒரு டவுட் வருது. இப்போ உயர்ந்த பாதை குறைந்த பாதைன்னு சொல்லிங்க. ஆமாம், அது வந்து இப்போ ஹையஸ்ட் டிகிரி லோவஸ்ட் டிகிரி அப்படின்றது இல்லையா? இப்போ நமக்கு ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கிற கிரகம் இப்போ நமக்கு ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்குது, நமக்கு ஹையஸ்ட் தானே இருக்கு. ஆமா, அப்போ இப்ப லோயஸ்டா இருக்க டிகிரிக்கு தான் நம்ம பரிகாரம் பண்ணணும், இல்லைன்னா வந்து அதுதானே நமக்கு இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ நம்ம சாந்தி பண்றது வந்து இப்ப லோயஸ்ட் டிகிரிக்கு பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படி கிடையாதா, இல்ல அது என்ன மாதிரி? நீங்க அஸ்ட்ராலஜி ப்ராப்பராக படிச்சிருந்தோம்னா தெரியும் டிகிரிஸ் பற்றி பாகை முறை சொல்லிட்டோம்னு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர்ந்த பாகை பெற்ற கிரகம் எல்லா கிரகத்தையும் ஜெயிச்ச கிரகம், அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், நீங்கள் கேட்காமவே கொடுக்கறதுக்கு அது ரெடியாக இருக்கும். குறைந்த பாகை பெற்ற கிரகம் நீங்கள் சொன்ன வார்த்தையிலே இருக்குது, அதுதானே லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோவாக இருக்க கிரகத்தை நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ரொம்ப எனர்ஜியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அதை ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எது ஹையாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் போயிட்டுருக்கலாம், அதுதான் சிறப்பு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், புதன் குறைந்த பாகையாக ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபட்டு ரெகுலராக வழிபட்டுட்டே இருந்தால் கிடைக்கிற யூஸ், 100 கோயிலுக்கு போய் கிடைக்கிற யூஸு. அதோட அவங்களுக்கு அதே ஜாதகருக்கு சந்திரன் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா அம்மனை போய் வழிபட்டால் ஒரு டைம் போயிட்டு வந்தாவே அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும். உங்க எனர்ஜி எங்க இருக்கோ அந்த சாமியை போய் கண்டுபிடிச்சு வழிபடணும். எந்த சாமி உங்களுக்கு, எந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கோ அந்த தெய்வத்தை தெரிஞ்சுட்டு போய் நீங்க போய் முன்னாடி நின்னீங்கன்னா அது அடுத்த செகண்ட் உங்களுக்கு செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ், பரிகாரம் பத்தி ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸ் அடுத்த எதிர்பார்த்துருக்கேன். நன்றி. சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.